ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆட்டோ செக்டாரை பற்றி தான் ஸோ ஆட்டோ செக்டார் வந்து ரீசன் ரீசன்டேஸாகவே நல்ல ஒரு மூவ் கொடுத்துட்ருக்கறதை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி நாற்பத்தி நாலு புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து எட்டாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற லெவலில் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்டேஜ் பாசிட்டிவ் லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ ஆட்டோ செக்டாரை பற்றி நம்ம பேசிக்காக சில விஷயங்கள் பார்க்கலாம் இந்த செக்டாரில் ட்ரேட் ஆகிற முக்கியமான பங்குகள் அசோக் லேலேண்ட் பஜாஜ் ஆட்டோ எக்ஸைட் எண் टाटा मोटर्स मदरसुमी एम एम टीवीएस मोटर हीरो मोटर कंपनी बोज लिमिटेड எய்சர் மோட்டார்ஸ் எம்ஆர்எஃப் மாருதி பாரத் ஃபாக் அமராஜா பேட்ரி அப்போலோ டயர் இந்த பங்குகள் ஆட்டோ செக்டாரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற பங்குகள் ஸோ இந்த பங்குகளோட மூவ்மெண்ட்ஸை பொறுத்து தான் ஆட்டோ செக்டாரோட இண்டெக்ஸ் வந்து நமக்கு விசிபிள் ஆகும் ஸோ இன்னைக்கு ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பதினோரு ஸ்டாக் பாசிட்டிவ் ஆகும் நாலு ஸ்டாக் டிக்ளைனாகவும் ஆட்டோ செக்டாரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ ஆட்டோ செக்டாரை பற்றின தகவல் என்னன்னா டேஸாக ஒரு நல்ல ஹையில் இருந்து ஒரு இறக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பூமிங் கொடுத்துட்ருக்குற ஆட்டோ செக்டாரில் இப்போ இருக்கிற ட்ரேடிங்கில் நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில ஸ்டாக்ஸை வந்து சஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பங்குகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பங்குகளை பற்றி நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர் சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ அதற்கு பதிலாகவும் இந்த வீடியோ அமையலாம் அது என்னென்ன பங்குகள் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன காரணத்துக்காக ஆட்டோ செக்டார் ஒரு பூம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா டெக்னிக்கல் பேசஸாக அது ஒரு லோவை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு பூமி கொடுத்து மார்க்கெட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது மார்க்கெட்டில் ஒரு ரெக்கவரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இந்த ரெக்கவரியை வந்து சில பங்குகள் மேலே நம்ம கவனம் செலுத்தினா அந்த பங்குகள் நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டியான ட்ரேடிங்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு அவங்க குறிப்பிட்டிருக்கிற பங்கு டாடா மோட்டார்ஸ் ஸோ டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலுக்கு மேலே பை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க முதல் டார்கெட்டாக இரநூத்தி முப்பதும் செகண்ட் டார்கெட்டாக இரநூத்தி எழுபத்தி நாலையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸ்டாப்லாஸாக நூற்றி அறுபத்தி நாலு சொல்லியிருக்காங்க டாட்டா மோட்டார்ஸ் ஆல்ரெடி நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருந்த ஒரு பங்கு ஸோ டாட்டா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லோ ஹை லோ லெவலை குறிப்பிட்டு சொல்லிட்டு குறிப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே தொடர்ந்து ஏறி வந்துட்டுருக்குற ஒரு பங்குனே சொல்லலாம் ஸோ இரநூத்தி ஐந்து அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இந்த பங்கு மேலே நம்மளுடைய கவனத்தை செலுத்தலாம் அப்படிங்கிறது ச எக்ஸ்பர்ட்ஸோட சஜெஷன்ஸ் ஸோ அதே மாதிரி அடுத்தது டிவிஎஸ் மோட்டார்ஸ் டிவிஎஸ் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் நானூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த லெவலில் ஐநூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற லெவலுக்கு மேலே முதல் டார்கெட்டையும் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கு மேலே செகண்ட் டார்கெட்டையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸ்டாப் லாஸ் நானூற்றி பதினஞ்சு ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிற காரணம் இன்வெர்டர் ஹேமர் பேட்டர்னை வந்து ஒரு டவுன்ற இருந்து மந்த்லி சார்ட் பதிவு செஞ்சு ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கிறது இந்த பங்குக்கான ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பங்கு பொறுத்த வரைக்கும் நானூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலுக்கு மேலே நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நான் ஐநூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற லெவலுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த லெவலை கட் பண்ணிச்சுனா ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இதோட ஸ்டாப் லாஸ் நானூற்றி பதினஞ்சு அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்கு அஷோக் லேலான் அஷோக் லேலான் ஸ்டாக்கை லாங் term ஹோல்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸோட சந்தேகம் அசோக் லீலாண்டை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துட்டுருக்கிற கால் வந்து தொண்ணூற்றி ஒன்றுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க தொண்ணூற்றி ஒன்றுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற இந்த பங்கோட டார்கெட் தொண்ணூற்றி எட்டு செகண்ட் டார்கெட் நூற்றி ஒன்பது ஸ்டாப் லாஸ் எண்பத்தி மூணு இதற்கான காரணம் இந்த ஸ்டாக் ஹேஸ் கிவன் அ குட் ரிவர்சல் ஃப்ரம் இட்ஸ் டவுன் ட்ரெண்ட் வித் டீசன்ட் வால்யூம் ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் அடுத்தது ஆர்எஸ்ஐ ஸ்டொக்காஸ்டிக் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஷார்ட் டம் வந்து ஒரு பையிங் ஒரு நல்ல இறக்கத்துக்கு அப்புறம் ஒரு ஏற்றம் கொடுத்து ஒரு இருக்கிற இந்த பங்கின் மீது நம்மளுடைய கவனம் போகலாம் எண்பத்தி மூணு ஸ்டாப்லாஸை கரண்ட் லெவலில் பை பண்ணோம்னா தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் இந்த பங்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்தது ஹெச்ஆர் மோட்டார்ஸ் எச்ஆர்ஸ் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் இருபதாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அதுக்கான காரணம் ஹேமர் இந்த மந்த்லி பதிவு செஞ்சிருக்கு ஒரு ரிவர்சல் பேட்டர் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பங்கோட டார்கெட்டாக இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாகவும் அந்த லெவலை கட் பண்ணுச்சுன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி எட்டு வரைக்கும் போகலாம் அப்படின்னு கவனிக்க சொல்லிருக்காங்க ஸ்டாப்லாஸ் பதினெட்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸோ இந்த நான்கு பங்குகள் வந்து ஆட்டோ செக்டாரில் கவனிக்கத்தக்க பகுங்களாக இருக்குது அந்த பங்குகளுக்கான பையிங் லெவல் லாஸ் டார்கெட் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பங்குகள் மேலே நம்ம கவனம் செலுத்தினோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ரீசனபிளான ரிட்டனை எடுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஃபார்வேர்டட் மெசேஜ் அப்படின்னே சொல்லலாம் இதில் நீங்கள் உங்களோட டெக்னிக்கலையும் ஃபண்டமெண்டலையும் கொஞ்சம் பயன்படுத்தி உங்களோட நாலேஜ் பேஸ்டு இது ஓகே பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த தியரியை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இந்த ஸ்டாக்ஸ் பற்றினையும் உங்களுடைய ஓன் சஜெக்ஷன்ஸையும் கீழே இருக்கிற கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க உங்களுடைய கருத்துக்கள் வேல்யூபிளா இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை உங்கள் சரண்யா you ஸோ மச் அண்ட் have a great டே